ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி மூன்று நான்கு 2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 4:20 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் சித்திரை. இரவு 11:01 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். சித்ரா பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வீரியம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அந்த தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றியை தக்க வைக்க முடியும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகளையும் துயரங்களையும் அவமானங்களையும் துடைத்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது வல்லமைகளும் வாய்ப்புகளும் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. வளமும் நலமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லூர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கள்ளம் கபடம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும். பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க சுவாமி சம்மந்தப்பட்ட, அதாவது வெத்தலை பாக்கு புஷ்பம் சம்மந்தப்பட்ட சாமி சம்மந்தப்பட்ட பூஜை பொருட்களில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பச் சூறாவளிகளை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் நலமாக அமையும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும். கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது 5ஆம் இடத்ததிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி உபஜெய லாப ஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க
திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகக்கூடிய நாள், அதாவது தயக்கங்களும் தடுமாற்றங்களும் விலகக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில சிக்கலான சூழல்களில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்களும் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்த கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாள், அதாவது சனி பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நாள், அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் தொகைதொகைகள் லாபங்கள் பெருகக்கூடிய நாளாகவும், சகோதர வகையில் சமாதானம் நிலவக்கூடிய நாளாகவும், மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நல்ல நாள், அதாவது தீய நட்புகளும் தீய எண்ணங்களும் வேண்டாத ஒரு சில அமைப்புகளும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளும் முயற்சிக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சிகளும் வளர்ச்சிகளும் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நாகராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள், அதாவது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய மன நிறைவு மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அரங்கேறும். தொழில் ரீதியான வகையில் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நடிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு நாடெங்கும் புகழ் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளை மதித்து வாழ பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாள், அதாவது நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளிலிருந்து விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத கெட்ட பெயர் விலகி மிகப்பெரிய வெகுமானங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தனம் பெருகக்கூடிய நல்ல நாள், அதாவது வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களில் விவேகமான வெற்றிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பேரு சொல்கிற மாதிரி வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அழகு மலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய தினப்பல நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான
அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.